ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அ சேனல் நாம் இன்றைக்கி ஓட்ஸில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் அதனுடைய மருத்துவ குணங்களையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌனையும் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற்ற வீடியோனுடைய நோட்டிபிகேஷன் உடனே உடனே உங்களை வந்தடையும் வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் மக்கள் பெரும்பாலும் ஓட்ஸ் உணவோட பழங்களையும் சேர்த்து சாப்பிட்டு வராங்க ஓட்ஸ் தற்போது பல்வேறு வகைகள்ல மக்களுக்கு பயன்படுது ஓட்ஸ் உணவை கொண்டு இட்லி தோசை ஊத்தப்பம் குக்கீஸ் கேக்குகள் ஸ்மூத்திகள் உள்ளிட்டவைகளை தயாரிக்க பயன்படுத்துறாங்க சர்வதேச அளவுல அதிகமானவங்களால விரும்பி உண்ணப்படும் ஓட்ஸ் உணவால் நம்ம உடலுக்கு கிடைக்கும் ஏகப்பட்ட நன்மைகளை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் நூறு கிராம் அளவுல ஓட்ஸ்ல முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது கலோரி சத்துக்கள் உள்ளது ஓட்ஸ்ல நம் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களான தயமின் துத்தநாகம் மெக்னீசியம் இரும்பு சத்து மாங்கனீசு பாஸ்பரஸ் செலீனியம் போன்ற மினரல்கள் அதிகமாக உள்ளது ஒரு கோப்பை ஓட்ஸ் உணவுல நமது உடலுக்கு தேவையான நார் சத்து அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் வைட்டமின் இ மற்றும் புரதங்கள் உள்ளன

சென்சிட்டிவ் ஆக விளங்குகிறது பாக்டீரியா வைரஸ் பூஞ்சைகள் ஒட்டுணிகள் உள்ளிட்டவைகளால் நமது உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து இருந்து பாதுகாக்க இது உதவி செய்து துத்து மற்றும் செலினியம் உடலில் ஏற்படும் தொற்றுக்கள் இருந்து பாதுகாக்க உதவி செய்யுது சுவாச பாதைகளில் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து நம்ம பாதுகாக்குது சிறு குழந்தைகளுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்தே அவர்களது உணவுல ஓட்ஸ் கலந்து கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்படும் ஆஸ்துமா தொந்தரவுல இருந்து தற்காத்து கொள்ளலாம்

ஓட்ஸில் ரொம்பவே அதிக அளவிலான ஆன்டி ஆக்சைடுகளும் சத்தும் இருக்கு நம்முடைய இதயத்தை இருந்து பாதுகாக்குது ஓட்ஸில் உள்ள பீட்டா க்ளூகோன் என்ற நார்சத்து குடலில் அதிக அளவு உறிஞ்சப்படுவதால் ரத்தத்தில் கெட்ட கொழுப்பின் அளவு கட்டுக்குள்ள வைக்கிது இதன் காரணமா இதயம் மற்றும் அது சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிது இந்த ஓட்ஸ்ல உள்ள கரையும் தன்மை கொண்ட சத்தானது நமது குடல் பகுதியில நாம் உண்ணும் உணவுப் பொருட்களை நீண்ட காலம் இருக்க உதவுது இந்த நார்சத்து குடல் பகுதியில உள்ள கழிவுகளை அகத்துது உடலில் உள்ள கரையாத சத்துக்களை மலம் வழியாக வெளியேற்றுது மலச்சிக்கல் தீர வழி செய்யுது மலச்சிக்கல் நீங்கி மல ஏற்படும் புற்றுநோய் பாதிப்புகள்ல இருந்தும் நம்ம பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் ஓட்ஸ் உணவில் லிக்கான்கள் அதிக அளவில் இருப்பதால் அது மலக்குடல் புற்றுநோய் மட்டும் இல்லை மார்பக புற்றுநோய் கர்ப்பபாய் புற்றுநோய் ப்ரோஸ்டேட் பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் போன்றவற்றை தடுக்க ரொம்பவே உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படக்கூடிய உயர் ரத்த அழுத்தத்தையும் கற்றுக்கொள்ள வைக்கிது இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த ஓட்ஸை நாமும் பயன்படுத்தி இதனுடைய பலனை அடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ